ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹோசூர் வரைக்கும் நாம் திருச்சி பெங்களூர் எஸ்இடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நாம் ட்ராவல் பண்ண போகிறது வந்து நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. திருச்சியிலிருந்து 8:45 எடுக்கிறாங்க. ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஹோசூர் ரீச் ஆகும். ஸோ வாங்க, நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். பஸ் போய் போட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, நாம் போய் ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், 8:30 திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட பிஸி வியூ பாருங்கள். நிறைய எஸ்இடிசி பஸ்ஸஸ் வந்து சென்னை பெங்களூருக்கு கிளம்புற டைம் இது. எல்லாம் லைனாக நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பெங்களூர் பஸ்ஸஸ்ஸு, ஏசி அண்ட் நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்ஸு. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை போகிற எஸ்இடிசி பஸ்ஸஸ்ங்க. செம்ம பிஸியாக இருக்கிற திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ வாங்க, நம்ம பஸ் இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். ஆர்ஜேஆர் லிவரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா சீட்டர் சீட்ஸ் இருக்கும், மேலே வந்து ஸ்லீப்பர் சீட்ஸு. நாம் சைட் சீட்டரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நாம் ட்ராவல் பண்ணுற எஸ்இடிசி பஸ்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 827Dங்க. நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர். ஸோ திருச்சியிலிருந்து சேலம் கிருஷ்ணகிரி வழியாக ஹோசூர் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பெங்களூர் போவாங்க. வாங்க, பஸ் போர்ட் பண்ணலாம். நம்ம பஸ்ஸோட இன்டீரியர்ஸுங்க. டிரைவர் கேபின், டிப்பிக்கல் எஸ்இடிசி பஸ்ஸோட டிரைவர் கேபின் தான். ப்ரைவேட் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கண்ட்ரக்டர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். மாற்றி மாற்றி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாதி தூரம் ஒருத்தரும், இன்னொரு பாதி தூரம் இன்னொருத்தரும். ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் ஓட்டுவாங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 2+1 கீழே சீட்டர் சீட்ஸு, மேலே வந்து ஸ்லீப்பர் சீட்ஸ். கரெக்டாக 8:30 நம்ம எஸ்இடிசி பஸ் வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சியிலிருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற எஸ்இடிசி நான் ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ்ஸு. ஸோ இங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் வந்து முத்தரையர் நினைவு மண்டபம். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நாம் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் விட்டு சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸுக்குள்ளே இன்டீரியர்ஸ் பாருங்கள் எடுத்ததுக்கப்புறம். ஸோ வாங்க, ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓவர் நைட் ஜேர்னி தான். நம்ம ஏர்லி மார்னிங் அரவுண்ட் 4:00 வந்து நம்ம ஹோசூர் ரீச் ஆகும். நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு பஸ்ஸு பெங்களூர் வரைக்கும் ரீச் ஆகும்.
இது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற எஸ்சிடிசியோட டிப்போங்க. ஸோ இது வந்து நம்ம சவுத்துல இருந்து வெஸ்ட்ல இருந்தெல்லாம் வருது இல்லையா பஸ்ஸஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மூலைகளில் இருந்தும் திருச்சி தாண்டி போற பஸ்ஸஸ், ஓவர் நைட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நடுராத்திரி இங்கே தான் வந்து ஃபியூவல் ரீஃபில் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரியும் இருக்கும் நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினதுக்கு அப்புறம். ஸோ நம்ம பஸ்ஸும் வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க, வாங்க போகலாம். திருச்சியிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நாம சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருக்கோங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில்.
24/7 வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல கண்டிப்பா திருச்சி சேலம் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். சென்னையில இருந்து சவுத் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து தென் தமிழ்நாட்டுக்கு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து திருச்சி கிராஸ் பண்ணி தான் போகணும். அதே மாதிரி மேற்கு தமிழகத்துல அதாவது கோயம்புத்தூர் அந்த பெல்ட்ல இருக்கிற பஸ்ஸஸ் வந்து வட தமிழ்நாட்டுக்கு அல்லது தென் தமிழ்நாட்டுக்கு போகணும்னா சேலம் கிராஸ் பண்ணி தான் போகணும். அதனால சேலம் ஜங்ஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெங்களூர் போற பஸ்ஸஸ்க்கு மெயின் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ இங்க பாருங்க, இங்க போற டிஎன்எஸ்டிசி பஸ் கூட பெங்களூர் போற பஸ் தான், சேலம் டு பெங்களூர் பஸ். ஸோ 24/7 பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லா உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து சேலம் போற, சாரி, சேலம்ல இருந்து பெங்களூர் போற பஸ்ஸஸ் தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர் போற பஸ்ஸஸ் வந்து கண்டிப்பா சேலம் டச் பண்ணி தான் போகணும். அதனால ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லலாம். சேலம் பஸ் ஸ்டாண்டும் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க. நம்ம நடுராத்திரி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப கூட வந்து ஃபுல்லா இருக்கு டிராஃபிக்கு. ஸோ வாங்க, நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் மறுபடியும் கிளம்புவாங்க. சென்னை சென்னை
சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தோடனே சிட்டிக்குள்ள டீ பிரேக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்ரீ அம்மன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில இப்போ நாம கிருஷ்ணகிரி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நாம திருச்சியிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சேலம் தர்மபுரி தாண்டி முக்கியமா கிராஸ் பண்ற டவுன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கிராஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து சேலம் திருச்சியிலிருந்து பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அரௌண்ட் 3:00 வந்து கிருஷ்ணகிரி டவுன் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ கிருஷ்ணகிரி டவுன்குள்ள இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மேல கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து ஆம்னி பஸ்ஸஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஏர்லி மார்னிங் பெங்களூர் போற பஸ்ஸஸ். ஸோ கொஞ்சம் பிஸியா இருக்கிற ரோடு தான். ஸோ இந்த பிரிட்ஜ் தாண்டி நாம கொஞ்சம் டவுன் விட்டு வெளியே போயிட்டோம்னா நாம முக்கியமா கிராஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோல் பிளாசா. நம்ம பெங்களூர் ஹைவே பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற டோல் பிளாசா. ஸோ பாருங்க, நம்ம கிருஷ்ணகிரி டோல் பிளாசா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும், ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய போகும் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து.
கர்நாடகாக்குள்ள போற வெஹிக்கிள்ஸ் வந்து கிராஸ் பண்ற முக்கியமான டோல் பிளாசா. ஸோ அதை தான் வந்து நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணகிரி டோல் பிளாசா தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூளகிரின்னு ஒரு குட்டி டவுன் இருக்கும். அதுக்கப்புறம் நாம ஹோசூர் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஹோசூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல நம்ம பஸ் வந்து பெங்களூர் சிட்டி ரீச் ஆயிடும். ஸோ இது முக்கியமான டோல் பிளாசான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கடைசி டோல் பிளாசா. இதுக்கப்புறம் வந்து நம்ம பெங்களூர் அதாவது கர்நாடகா ஸ்டேட்குள்ள என்டர் ஆகும்போது தான் வந்து ஒரு டோல் பிளாசா இருக்கும். ஸோ இந்த டோல் பிளாசா தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து ஹோசூர் போற வரைக்குமே வந்து ஃபுல்லா ஹில் ஏரியாஸா இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து டேஞ்சரஸான ரோட்டும் கூட. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்தால் இந்த டோல் பிளாசாக்கு அப்புறம் நீங்கள் வந்து கவனமாக ட்ராவல் பண்ணணும். பிகாஸ் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, ஹில்லி ஏரியா, அதுக்கப்புறம் நிறைய எலிவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஹைவேல. நம்ம கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூர் போகிற நேஷனல் ஹைவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டே டைமில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ வாங்க நாம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வந்து ஒரு 1 ஹவரில் நாம ஹோசூர் ரீச் ஆயிடலாம்.
நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸு ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க. பாருங்க, ஹோசூர் பஸ் ஸ்டாண்டோட ஏர்லி மார்னிங் லுக்கு. அரௌண்ட் 4 o'clock நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோம். ஸோ கரெக்ட் டைம்ல கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்பாவு பிள்ளை பேருந்து நிலையம் ஹோசூர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சியிலிருந்து ஹோசூருக்கு நம்ம எஸ்சிடிசி பஸ்ல வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த ஜேர்னி வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓவர் நைட் ஜேர்னி திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுங்க. சி யூ.